Hi friends, welcome back to our channel Banana Leaf Unlimited. இப்போ நான் ராசிபுரத்துல இருக்கேன். எஸ் ராசிபுரத்துல ஃபேமஸ் ராமலிங்கம் ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிறக்காக வந்திருக்கோம். நானே ரோஹன், கீதா, ரிஷி எல்லாரும் வந்திருக்கோம். இந்த ராமலிங்கம் ஹோட்டல் வந்து ராசிபுரத்தில் ரொம்ப வருஷங்களாக இருக்காங்க. 1936 செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ராசிபுரத்தில் அந்த ஹைவே மேலேயே இருக்குது. இதோட கூகுள் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், பார்த்துக்குங்க. இந்த ஈரோடு மாவட்ட மக்கள், இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராமலிங்கம் ஹோட்டல்லாம் தெரியாமல் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவங்ககிட்ட பிரியாணி மட்டும் இல்லை, மீல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஈவன் வெஜிடேரியன் மீல்ஸு கூட பார்த்திங்கன்னா அட்டகாசமான டிஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சில நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் சொல்லி இங்கே நம்ம டேஸ்ட் பார்க்குறக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 12:30, சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ தான் க்ரௌடெல்லாம் ஒரு காராக வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், ஜாயின் பண்ணு. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி www.gramango.com வெப்சைட் மூலமாக அந்த விவி மசாலா ப்ராடக்ட்ஸ், அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் வரவழைச்சு நம்ம பிரியாணியெலாம் செஞ்சு பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இந்த மசாலாஸ் பார்த்திங்கன்னா ட்ரை மசாலா. இதில் வந்து சுத்தமாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க மசாலா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சுத்தமான முறையில், இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள்லாம் வாங்கி இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்கிட்டையும் சேல் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் பண்ண திருநெல்வேலி இருட்டுக்கிட திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அது தவிர ஈரோடில் எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ஃபேமஸ். அவங்ககிட்டருந்து சில ஸ்நாக் வெரைட்டிஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களும் www.gramango.com வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம பனானா லீஃப் அன்லிமிட்டெட் வியூவர்ஸ்க்கு வந்து கோட் BLU அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 20% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிற ப்ரைஸஸ்லேருந்து. ஸோ வாங்கி பயனடைங்க. இது எங்கள் ஸ்பெஷல் ப்ராடக்ட். இது மட்டன் கதம்பம்னு பண்ணுறது. இது அப்பா காலம் தாத்தா காலத்துலேருந்தே எங்கள் ஹோட்டல் கதம்பம்னா இந்த ஈரல் குண்டிக்காய் அதெல்லாம் போட்டு எங்கள் ஊரில் கிடைக்கிற கறியை வச்சு பண்ணுறது. அது கதம்பம்னா என்னென்ன போட்டிருக்கீங்க சார்? ஈரல் குண்டிக்காய் கறி இதாக இருக்கும். மீன் குழம்பு. என்ன மீன் சார் இது? இது வந்து ஜிலேபி மீன் சார். இது வந்து எப்போ எங்களோட மெனுவில் வந்து ஃபிஷ் வந்து ஒரு பீஸ் கிரேவிலே போட்டு கொடுத்துருவோம். மட்டன் ஒரு பீஸ் போட்டு கொடுப்போம், சிக்கன் ஒரு பீஸ் போட்டு கொடுப்போம். சிக்கன் சுக்கா வந்து இது ப்ராய்லருங்க. ஒரு நான்வெஜ் மீல்ஸுக்கு செட்டிங் அப்படிங்கும்போது ஒரு பீஸ் சிக்கன் ஆஃப் ஒரு பீஸ் போட்டுருவோம், கிரேவி மட்டன் ஒரு பீஸ் கிரேவி. இது எங்களோட டேஸ்ட் எல்லாமே எங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே கஸ்டமர் டேஸ்ட் பார்க்கணுன்றதுக்காக அந்த மாதிரி சார். முட்டை வளர்க்குற மாதிரி வளர்க்குறதுக்கு மீறாக கொஞ்சம் ஆமாம் இருக்கிற மாதிரி இருக்குது சார். நாமக்கல்னாலே முட்டை தான். இந்த ஹோட்டலில் வைக்கும்போது பக்கத்தில் என்னோட பவுல்ட்ரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னால் என்ன சின்ன சின்ன முட்டையை நம்ம ஹோட்டலில் கொடுக்குறது, நான் பெரிய முட்டையை உணக்கூடிய ஸ்பெஷலாக எங்களோட நட்புக்காக வேண்டி எங்கள் ஹோட்டலுக்கு மட்டும் வர்ற எங்கள் சிக்கன் பிரியாணி. ஓ ரைட், ஓகே. சிக்கன் பிரியாணி ஒன்லி லெக் பீஸாக நாங்கள் கொடுக்குறது. லெக் பீஸ் மட்டும்? லெக் பீஸ் மட்டும்தான். மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. பெரிய சைஸ் முட்டை. ஆமாம். சரி சரி. நாட்டுக்கோடி ரோஸ்ட் போட்ட ஃப்ரை போடுறோம் இல்லைங்களா? ஓகே. அதோட இது சரி சரி. 90% பாயிலிங்ல இருக்கு, இன்னும் பண்ணணும். அப்படியே அந்த ஹீட்லேயே அது பாயில் ஆகிடும். சரி சரி. எல்லாமே விறகடுப்பு சமையல். உள்ளே விறகடுப்பு தான். சரி. வெஜிடேரியன் மீல்ஸ்னாவே மட்டன் குழம்பு வித் பீஸு, சிக்கன் குழம்பு வித் பீஸு,
ஃபிஷ் குழம்பும் வித் பீஸோடு வந்துருங்க, ரசம் பட்டர் மில்க்கு தயிர் பச்சடி தந்துடும். இது இல்லாமல் கூட்டுப்புறையில் இந்த மாதிரி சமாச்சாரம் மோர் குழம்பு இதுவும் வந்துடும். தக்காளி தொக்கு, தக்காளி கூட்டம் எங்களுக்கு ஃபேமஸுங்க. வெஜிடேரியன் அதுக்குன்னு வர கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வெஜ் மீல் சாப்பிட்றவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கைஸ், நம்ம ராசிபுரம் ராமலிங்கம் ஹோட்டலோட உரிமையாளர் மிஸ்டர் சரவணன் ஒரு ஃபேமிலியோட கூட இருக்காரு, அவர்கிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். ஹலோ சார், வணக்கம். சார், ஹோட்டல் வந்து தாத்தா காலத்திலிருந்தே இருக்குதுங்க. ராமலிங்கம் ஹோட்டல்ன்ற பேரே கூட எங்கள் தாத்தா வந்து ராமலிங்கம்னு அவர் சும்மா ஹோட்டல் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் அப்பா வந்த பிறகு தான் ராமலிங்கம் கடை அப்படின்றது ராமலிங்கம் ஹோட்டல் அப்படின்ற ஒரு பேர் வந்து தாத்தாவோட பேர் தான் அது. அவர் தாத்தாவும் பாட்டியும் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியுங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் இந்த மாதிரிலாம் கிடையாது. சின்னதாக ஒரு அந்த ஊரை நம்பி ஒரு ஹோட்டல் ஒன்று ராமலிங்கம் ஹோட்டல்னாலே பிரியாணி, பரோட்டா, குழம்பு, குழம்புனா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே நல்லா சமையல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த காலம் வரைக்குமே அந்த மசாலாவோட மனம் மாறாமல் நாங்கள் எங்கள் அம்மாவோட இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்சார்ஜ் எல்லாமே என் ஒய்ஃபும், சன் வந்து கேட்டரிங் சயின்ஸ் பிஎஸ்சி கோயம்புத்தூர்ல முடிச்சிருக்காரு, அவரும் வந்து மெயினாக பார்த்துக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் சைடு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ராசிபுரம் டவுனில் இருக்கிறது 1936ல். ஆமாங்க, 1936ல இருந்தே இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து. இந்த ஃபைன் டைனிங் இதை ஃபஸ்ட் இது வந்து 2018ல ஸ்டார்ட் பண்ணி எங்கள் கடையில் நீங்கள் இது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஐட்டம் சொல்லுவீங்க? மட்டன் கதம்பம், நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஃப்ரை, வாழையில வஞ்சரம் மீன், வஞ்சரம் மீன் அப்போ அந்த காலத்தில் வந்து ஆயில் ஃப்ரை, தவ ஃப்ரை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து வாழையில வஞ்சரம் மீன் நல்லா போயிட்டு இருக்குங்க, அது கொடுக்குறோம். இந்த ராமலிங்கம் ஹோட்டலோட 4வது தலைமுறை இங்கே நம்ம கூட இருக்காரு, உங்கள் நேம் போ? ஹலோ, என்னோடய பேர் அர்ஜுன் கண்ணா, வணக்கம். ஓகே, நான் எப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பாவை பார்த்து தான் ஃபுல்லாக இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணேன். அப்பா அம்மா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க, என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் நான் இன்னும் நிறையா பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும்னு இது பண்ணுறேன். சரி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம், எப்படி சார் நல்லபடியாக பார்த்துக்கிறாருங்க ஹோட்டலில்? நல்லபடியாக பார்த்துக்கிறனால்தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறையா நாங்கள் சேமிச்சு வச்சிருக்கிறோம். சரி 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 மேடம், ஓகே. சரி மேடம், எல்லாம் உங்களோட சூப்பர்விஷனில் தான் எல்லாம் சமையல் எல்லாம். குறுக்க பேசணும், எங்கள் ஸ்டாஃபுங்க யாருமே வந்து எங்களை சார் மேடம் அப்படின்னு கூப்பிடணும்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். எந்த புது ஸ்டாஃப் வந்தாலும் அண்ணன், அண்ணி, தம்பி இப்படிதான் பழகணும் அப்படின்னு சொல்லுவோம். லேடிஸாக இருக்கும், ஜென்ஸாக இருந்தால் ஒரு குடும்பமாக வந்தால் வேலை செய்யணும். எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு வேலை தரும், உங்களுக்கு ஊதியம் தரும், அவ்வளோதான் ஒழியா. நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஓனர் யாருன்னா சாப்பிட வர கஸ்டமர் தான் நமக்கு ஓனர். அந்த ஓனருங்களை திருப்தி பண்ணிங்கன்னா போதும், எங்களெல்லாம் நீங்கள் ஓனராக நினைக்கிறன்ற அவசியமே இல்லை. இங்கே ராசிபுரம் ராமலிங்கம் ஹோட்டலில் யார் சாப்பிட வந்தாலும் நாட்டுக்கோழி ரசம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. நீங்கள் பிரியாணி சொன்னாலும் சரி, மீல் சொன்னாலும் சரி, குடிச்சு அப்படியே இந்த ஆஃப்டர் டேஸ்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, குடிச்சு முழுங்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒரு காரம் இறங்குது தெரியுதா, கொஞ்சம் இந்த பெப்பர் கலந்த ஒரு காரம். குடல் கறி சார், குடல் கறி. ஓகே, மட்டன் கதம்பம், சிக்கன் சுக்கா, மீன் வாழையிலை பொளிச்சல். ஓகே, இது வஞ்சரம் மீன். வஞ்சரம் மீன். ஸோ வஞ்சரம் ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹாட் பெப்பர். ஓகே, நெய் பரோட்டா, நெய் பரோட்டா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஸோ அது காம்பினேஷன் கிரேவி வித் எக்கோடு சார். பிரியாணி கூட எக் வந்துடும் சார். இது பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் சார், சாப்ஸ், நெஞ்சுக்கறி, ஈரல் எல்லாமே கலந்து வரும். பன் பரோட்டா, இது வாழை இலை பரோட்டா சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராமலிங்கம் ஹோட்டலில் லஞ்சுக்கு நம்ம உட்காந்தாச்சு, என்னென்ன ஐட்டம்லாம் சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இப்போ நேராக நம்ம டேஸ்டிங்கு போயிடலாம். பிரியாணி சுட சுட அப்படி ஆவி பிறகு கொண்டு வந்து வச்சாங்க, ஏசியில் அப்படி டக்குன்னு ஆறிட்டு வருது அரிசி. ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா பிரியாணி இலையில் ரொம்ப நேரம் காக்கக்கூடாதுங்க, பாவம் பிடிக்கும். மட்டன் பிரியாணி, ஏன் இலையில் இருக்கிறது மட்டன் பிரியாணி, ரிஷி இலையில் இருக்கிறது சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ். இங்கே ராமலிங்கம் ஹோட்டலில் லெக் பீஸ் மட்டும்தான் தருவாங்க நம்ம சிக்கன் பிரியாணிக்கு, அவர் சொன்னார். மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்குது, 4 பீஸ் போட்டு கொடுக்குறாங்க, நல்லா பெரிய பெரிய பீஸு. இந்த ஏலக்காய், பட்டை கிராம்பு, அந்த வாசனை முதல் வயலே நல்லா தூக்கில் தெரியுது. நல்ல ஒரு அரோமேட்டிக் பிரியாணி, நல்லா வாசனையாக இருக்குது. மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஏலக்காய் இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, ஏலக்காய், அந்த பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, நல்லா இருக்குது. நல்லா மைல்டி ஃப்ளேவர்ட் பிரியாணி, நல்ல வாசனையான பிரியாணி. இந்த கீயோட வாசனை நல்லா தெரியும், நல்லா வாசனை எப்படி இருக்கு.
அது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி பிரியாணி, சாப்பிட்றப்ப தெரியுது நல்லா ரிச்சாக இருக்குது பிரியாணி. இப்போ என்னோடய பிரியாணி பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு, அப்படி சூப்பராக வந்திருக்கு, அப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மட்டன் பிரியாணி இருக்கிற மட்டன் பற்றி சொல்லிட்டு இருக்க ஒரு ஐட்டம் கொண்டு வந்தார். மட்டன் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல டெண்டர் பீசஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது அப்படி பீசஸ் எல்லாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு சைடெல்லாம் வந்து வெள்ளாட்டு கறி தான் போட்டு செய்கிறாங்க. இந்த மட்டன் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கு. லெக்கு கடிச்சிட்டியா? இனிமேல் தான். இங்கே வந்து நீங்கள் பிரியாணி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எக் மசாலா அது வந்து கொடுத்துருவாங்க. நான் வந்து இன்றைக்கி கிச்சன் ஸ்டாஃப்ஸில் பார்த்துருப்பீங்க, இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எக் வச்சுருக்காங்க, நல்லா பெரிய சைஸ் எக் ஒவ்வொன்றும். ஸோ அது கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம சைட் டிஷ்ஷில் அப்படியே டேஸ்ட் பார்க்கலாம். இது வந்து கதம்பம், இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும் இந்த ஐட்டம். இங்கே கதம்பம்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவோம் தெரியுமா, மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு செய்கிறது, கிட்னிலாம் இருக்கும், லிவர், கிட்னி இதெல்லாம் போட்டு. இது வந்து லிவர் பீஸ். அது கிரேவி உங்களுக்கு பார்க்குறதுனால டார்க்காக இருந்தாலும் ஸ்பைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, காரம்லாம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட மட்டன் இதுலேருந்து எடுத்துக்கோ. மசாலா நல்லா ரிச்சாக இருக்குது. இது வந்து அப்படியே ஒரு மட்டன் பீசஸும் ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த கதம்பம்ல. கிரேவி அப்படியே ரைஸோட, இந்த பிரியாணி ரைஸோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சாப்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டன் சாப்ஸ் நல்ல ஒரு எலும்போட ஒரு பெரிய ஒரு மீட் பீஸ், நல்லா ஃபேட்டியாக இருக்குது பீஸஸ்லாம். நான் அப்படியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரெஸ்டாரண்ட், அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் எல்லாம் நல்லா லிமிட்டாக போட்டிருக்காங்க, காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். பெப்பர் சிக்கன் மாதிரி ஒன்று சர்வ் பண்ணியிருக்காங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க தவாலே. ஆஹா, மசாலாலே அப்படி நல்ல ரோஸ்ட்டாக இருக்குது, அப்படி கோட்டாக இருக்குது. ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து இந்த ரோஸ்டட் மசாலா சூப்பராக கோட்டாக செம்மையாக இருக்குது சாப்பிட்றது. நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சிக்கன் ஹாட் பெப்பர் அப்படிங்கிற ஒரு சைட் டிஷ், நல்ல அந்த ஆனியன் வரமிளகாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. போன்லெஸ் சிக்கன் அருமையாக டெண்டராக வந்துடுச்சு நல்லா. எஸ், இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வந்து பெப்பர் சிக்கன், இதுதான் வந்து சிக்கன் ஹாட் பெப்பர். இது ரிஷி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டான், பொறிக்கடலை மாதிரி இருக்குது அப்படின்னா. சூப்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தான். சரி, நம்மளும் சாப்பிட்டு பார்த்துடலாம். கரெக்ட், லைட்டாக அந்த ஒரு கார்லிக்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சிக்கன் சைட் டிஷ் நான் மூணு டேஸ்ட் பண்ணுங்கள், சிக்கன் சுக்கா ஒன்று, பெப்பர் சிக்கன் ஒன்று, ஹாட் பெப்பர், மூணுமே மஸ்ட் ட்ரை, சூப்பராக இருக்குது. சரி, வந்து நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஒரு அப்படி பெப்பர்லேயே அப்படி வறுத்துருக்காங்க, ஒரு பெப்பர் மசாலாலாம் போட்டு அப்படி ஸ்கின்னோடு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. தவாலை வந்து இந்த மசாலா போட்டு இந்த ஷேலோ ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. சிக்கன் ஐட்டம் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க ராமலிங்கம் ஹோட்டலில். போன் வரைக்கும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ நல்ல டெலிஷியஸாக இருக்குது. நீங்கள் நிறைய வரமிளகா பார்ப்பீங்க, பட் ஸ்பைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இது வந்து ராமலிங்கம் ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க, சிக்கன் சில்லி சிக்கன் போன்லெஸ். இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டி ஆர்டர்ஸ்க்காக நிறைய இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய குக் பண்ணி வெளியில் அனுப்பிட்டுருக்காங்க. பனீர் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அடுத்து ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேனர் வச்சுருக்காங்க, அதில் வந்து இந்த வஞ்சிரம் மீனை வந்து வாழை இலையிலே வச்சு குக் பண்ணி தராங்களாமா. ஸோ அதுதான் இது. இந்த கேரளாலையெல்லாம் இந்த ஃபிஷ் பொழிச்சது அப்படின்னு தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் வஞ்சிரம் வந்து அப்படியே அந்த மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க இந்த வாழை இலையில் வச்சு. ஸோ அப்படியே நல்லா சோக்க இருக்குது அப்படியே அந்த மசாலாவில். ரிஷி கூட்டு விட்டுலாமா? இல்லை, ரிஷி ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்க, நல்லா பசியா? ஆமாம். நல்ல ஒரு என்ன சொல்கிற புளிப்பான ஒரு கிரேவி, அப்படி கரையுது இல்லை அந்த மீன், நல்லா குக் ஆயிடுச்சு. மஞ்சள் மீன் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், மீனும் நல்லா சாப்பிட்டு. ஸோ அடுத்தது நம்ம கார்லிக் நானை வந்து பட்டர் சிக்கன் கூட சாப்பிட போகிறோம்.
நல்ல ஒரு திக்காக இருக்குங்க, நல்ல பெரிய பீஸ் நான் இது பாருங்கள். அப்படியே இந்த கார்லிக்கு பட்டரெல்லாம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு ஒரு பீஸ் சிக்கனோடு எடுத்து நான் வந்து அப்படி சூப்பர் சாஃப்டாக இருக்குது, அப்படியே ஒரு காட்டன் மாதிரி இருக்குது. கார்லிக் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சொல்லி சாப்பிடுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரா கார்லிக்கை வந்து அப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அப்படி கிரேவி கூட சாப்பிட்றப்ப அப்படியே இந்த பூண்டு வாசனை தான் வாய்க்குள்ளே. பூண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். இவங்களோட இன்னொரு சிக்னேச்சர் ஐட்டம் கீ பரோட்டா. கிட்டத்தட்ட நம்ம தூத்துக்குடி பரோட்டா மாதிரி நல்லா அப்படி ஃப்ரையாக இருக்குது நல்லா. ஸோ இதை கதம்பு குழம்பு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கதம்பு குழம்பு கிரேவி பிரியாணி கூட சூப்பராக இருந்தது, நல்லா ரிச்சாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பனீர் குல்ச்சா வித் பனீர் பட்டர் மசாலா நல்லா அப்படியே ஒரு நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கு, சாஃப்டாக ஆயிடுச்சு நல்லா. ஸோ வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வெஜ்ஜு. அப்படியே ஒரு பனீர் பீஸ் எடுத்து சாப்பிட்ருவோம். ஸ்பைஸு மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. காரம் அப்படியே கம்மியாக தான் இருக்கு. குளிச்சா நல்லா சாஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. சரி, இது நான் ஆரம்பத்திலே சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கணும், தந்தூரி லெக் நல்ல ஒரு பெரிய பீஸ் தந்தூரி லெக். இது கூட வந்து அழகாக கார்னிஷிங் பண்ண மேயோ கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். டாமினேட்டிங் ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு பைட்டில் அதான் தெரியுது, செம்மையாக இருக்கும். உண்மையில ஈஸியாக பைட் பண்ண முடியுது, ரொம்ப ட்ரையாக இல்லை, ஜூஸியாக இருக்குது லெக்கு, அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக ராமலிங்கம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தேர் நோன் ஃபார் அந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ், இந்த சுக்கா, இந்த கதம்பு குழம்பு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு. பட் இந்த மாதிரி தந்தூரியை வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். அப்படி இந்த மேயோ ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி முகம் மாதிரி ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்குள்ள. அப்படி சார் கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்கன் ஸ்டஃப்டு வாழை இலை பரோட்டா. வாழை இலையில் பரோட்டா வச்சு அதுக்கு நடுவில் சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஆவி பறக்குது பாருங்கள், இது கிட்டத்தட்ட வந்து கொண்டு சர்வ் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, ஆவி பறக்குது, உள்ளே வந்து ஃபுல்லாக சிக்கன் மீட் எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஹெவி ஈட்டர் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வாழையில ஒரு ஆள் முடிச்சிடலாம், அந்தளவுக்கு இருக்குது. அப்படி சிக்கன் பீஸோடு எடுத்து நல்லா சோக்கா இருக்குது கிரேவியில், நல்லா இருக்குங்க. இதுலேயுமே வந்து காரமெல்லாம் கொஞ்சம் வந்து இதில் வந்து இந்த வரமிளகா ஃப்ளேவர் என்ன ஃபீல் பண்ண முடியுது, அது ஸ்பைஸாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன். பரோட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதசொதன்னு ஊரில் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு பதமாக இருக்கும். ஹலோ, ஹாய். ஃபுட் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃபுட்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், ஸோ இட் இஸ் ஆசமாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பெக்டட் லெவலோட நல்லாவே இருந்துச்சு. ஓகே, நீங்கள் எந்த ஊர்? சேலம். சேலம், ஓகே. சேலம் சரௌண்டிங்ஸ்ல இப்போதைக்கு பெஸ்ட் நான்வெஜ் ரெஸ்டாரன்ட்னா இதை சொல்லலாம், ராமலிங்கம் ஹோட்டல் சொல்லலாம். சேலத்துல நிறைய நான்வெஜ் ஃபேமஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட கம்பேர் பண்ண டேஸ்ட் எப்படி இருக்கு? 10 இயர்ஸ் பேக்குக்கு அப்புறம் இருந்த டேஸ்ட் வந்து இப்போதைக்கு எங்கேயுமே இல்லை அட் ப்ரெசென்ட்டில். ஸோ இப்போ வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. கைஸ், யூஸ்வலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒன்று கூட நல்லா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தா யாரிச்சு எப்படி நம்ம பொய்யா சொல்ல முடியும் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு? சும்மா பேருக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. இங்கே ராசிபுரம் ராமலிங்கம்ல வந்து இன்றைக்கி அசத்திட்டாங்கன்னு சொல்லணும். லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது, அவங்க கொடுத்த டிஷ் வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சைடில் பாருங்கள் ஃபுல்லாக கார் பார்க்கிங்கே நிறைஞ்சிருச்சு. நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறப்போ இங்கே நம்ம கார் மட்டும் தான் நின்றுருந்தது, இப்போ ஃபுல்லாக ஃபேமிலியோடு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஃபேமிலி கஸ்டமர்ஸை மையப்படுத்தி காரம் ஆயில் எல்லாமே கரெக்டாக போட்டு நல்ல ஒரு ஒரு சாத்வீகமான முறையில் ஒரு அசைவ உணவுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி, பிரியாணி வந்து அல்டிமேட்டாக இருந்தது, நல்ல அந்த ஒரு நெய் வாசனையோடு சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சது.
அது கூட வந்து இந்த சிக்கன் சுக்கான்னு ஒன்று கொடுத்தாங்க சைட் டிஷ்ல, அது அல்டிமேட் இல்லையா ரிஷி, நீ என்ன ஃபீல் பண்ணுற? அதான் நல்ல ஒரு என்ன சொல்றது, அது ஒரு செமி கிரேவி, செமி கிரேவி பார்த்துல அதுலயே அந்த சிக்கன் நல்லா அந்த மசாலால இறங்கி அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ல என்ன ப்ரைசிங் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ப்ரைசிங் வச்சிருக்காங்க. அந்த மெனுலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரைசிங் அஃபோர்டபுள் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் கம்ப்ளீட்டாக ஏசி ரெஸ்டாரண்ட் வித் அருமையான கார் பார்க்கிங்கோடு இருக்கிறப்போ அந்த ப்ரைசிங் எல்லா இடத்துலையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ராமலிங்கம் சாப்பிட்டு பாருங்கள். இவங்களோட பழைய ரெஸ்டாரண்ட்டு 1936 இயங்கிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் ராசிபுரம் டவுன்குள்ளே இருக்குது, அங்கேயும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி, ரோஹன் அண்ட் கீதா, மனோஜ்குமார், பை.